ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டுட்ருக்கேன் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இது மாதிரி கீப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் நான் அடுத்து நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்குறது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கேட்குறது பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்துட்டு இப்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எதாவது அர்ன் பண்ணணும் எதாவது சுயதொழில் பண்ணணும் எப்படியாவது ஒரு விஷயத்தில் நான் சாதிச்சு நல்லா மேலே வரணும் ப்ளீஸ் அதுக்கு எதாவது நிறைய அதுக்கு ரிலேட்டடான வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போ இந்த டெரஸ் கார்டனும் பார்த்திங்கன்னா ஒரு சுய தொழில் மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமையை காமிச்சோன்னா இதன் மூலமாகவும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அதுக்காக தான் இப்போ இதையும் ஒரு வீடியோவாக நான் இப்போ போடுறேன் இந்த டெரஸ் கார்டன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே இது நம்மளோட ஊக்குவிச்சு இதுக்கான விஷயங்களை கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணி நமக்கு பண்ணுறாங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெரஸ் கார்டன்னா மாடி தோட்டம் மாடியில் நம்ம வந்து தோட்டம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியம் உள்ளதை நம்ம வந்துட்டு விற்றுடலாம் அதாவது சேல் பண்ணலாம் இப்போ அதன் மூலமாக நம்ம வருமானத்தை கண்டிப்பாக ஈட்டலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டெரஸ் கார்டன் பார்த்திங்கன்னா சென்னையில் எக்கச்சக்கமான பேர் இதை பண்ணி நல்லா வந்துட்டு இன்கம் பார்த்துட்ருக்காங்க வீட்டுக்கும் வந்து ஆர்கானிக்கான ஒரு காய்கறிகள் கிடைச்ச மாதிரி இருக்கும் பழங்கள் ப்ளஸ் வந்துட்டு அதையும் மற்றவங்களுக்கும் ஆர்கானிக்கான பொருட்களை கொடுக்குறப்போ ஒரிஜினாலிட்டியான பொருள் நம்ம கொடுக்குறப்போ அதோடய ரேட்டும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக சேர்த்து நம்ம சேல் பண்ணுறப்போ நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும் இதில் வந்து நூறு சதவிகிதம் பெனிஃபிட்டான ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டெரஸ் கார்டன் நம்ம இது மூலமாக நம்ம வருமானம் ஈட்டலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ரீசெண்டாக ஒரு ஜோதிகா மேடம் நடித்த ஒரு ஃபிலிம் கூட வந்தது பார்த்திங்களா அதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள தான் படத்துலேயும் நமக்கு சொல்கிறாங்க அந்த டெரஸ் கார்டன் மூலமாக அளவுக்கு பணத்தை வந்துட்டு இட்டு நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிறதுன்றது அந்த படம் கூட நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அந்தளவுக்கு முப்பத்தி ஆறு வயது நிலைன்னு சொல்லிவிட்டு ஒரு படம் ஜோதிகா மேம் நடித்தது அது மாதிரி தான் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்னையில் எவ்வளோ பெரிய மெட்ரோ சிட்டி சென்னை அதிலே பார்த்திங்கன்னா அந்த டெரஸ் கார்டன் வச்சு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இன்கம் பார்த்துட்ருக்காங்க நல்லா நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி டெரஸ் கார்டன் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் போய்ட்டு இந்த சேல் பண்ணுறப்போ அவங்க தாராளமாக வாங்கிக்குவாங்க நீங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய விலையிலேயே வாங்கிக்குவாங்க ஏன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா தரமானது ஆர்கானிக்கானது ஹைஜீனிக்கானது இல்லைங்களா ஸோ எப்போவுமே உண்மையான விஷயத்துக்கு எப்போவுமே விலை வந்து மதிப்பு வந்து அதிகம்தான் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை மாதிரி தான் இந்த டெரஸ் கார்டனை நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரெடி பண்ணி நம்மளும் வந்துட்டு வருமானத்தை ஈட்டலாம் மெயினாக பெண்களுக்கு இது ரொம்பவே வந்துட்டு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இதை வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு இதுக்கான ஸ்கீமே கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டன் கிட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரிலாம் அவங்க கொடுக்குறாங்கன்னா எல்லாமே வந்து பெண்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் தொழில் செஞ்சு அவங்களுடைய சொந்தக்காலில் நிற்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு விஷயமும் கூட இது தான் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த டெரஸ் கார்டன் கட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ரோ பேக் இருக்கும் செடிகள் வறக்கக்கூடிய அந்த க்ரோ பேக் பையை அடுத்தது தேங்காய் நார் கழுவி பார்த்திங்கன்னா கோகோனட் பீட் அது வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் க்ரோ பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பீஸ் இருக்கும் அடுத்தது அசோஸ் பைலம் அது வந்துட்டு இரநூறு கிராம் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்போ ஃபேக்டரியா இருக்கும் அடுத்தது ட்ரைகோ டெர்மாடி இருக்கும் அடுத்தது நீம் ஆயில் இருக்குது அடுத்தது சீட்ஸ் இருக்கும் ஒரு சிக்ஸ் பேக்கெட்டு அது ஆறு வகையான விதைகள் இருக்கும் அப்புறம் மேனுவல் கிட் ஒன்று இருக்கும் அந்த கிட் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மா மாடி தோட்டம் உருவாக்குவது அதுக்கான எல்லா கைடு அது உள்ளுக்குள்ளே டீட்டெயில்டாக தமிழில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்காக நமக்கு கொடுப்பாங்க இது வந்துட்டு ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கிக்கலாம் அதாவது ஒரு ஆதார் கார்டு ப்ரூஃபுக்கு ரெண்டு கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எத்தனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதார் கார்டு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய்க்கோங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய மாடியோட ஸ்பேஸை சர்ஃபேஸை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்துட்டு எப்படி பண்ணணுன்ற அந்த மேன்மேட் கிட்லி ஏ டு சிட் எல்லாமே இருக்கும் இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செடியை நல்லா வைக்கக்கூடிய ரொம்ப சத்துக்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான ஒரு செடிக்கு நல்ல செழுமையாக ஆரோக்கியமாக வளரணுன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அனைத்துமே இந்த டெரஸ் கார்டன் கேட்டில் நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதை வாங்கி நம்ம வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றது எல்லாமே ரெஷ்யூ படி அதில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்ம செஞ்சுட்டு நம்ம வீட்டில் செடிகளை வளர்க்குறப்போ நம்ம வீட்டில் வளரக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு செடியாகவும் வளரும் அதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கும் நிறைய சத்துக்கள் கிடைக்கும் நமக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நம்ம வீட்லேயே இருந்து செடியை இருந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் எடுத்து சாப்பிட்றப்போ ப்ளஸ் அதை வந்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு வெளியில் வந்துட்டு அதை சேல் பண்ணியும் அது மூலமாக நம்ம இன்கமும் நம்ம பார்க்கலாம் இதை வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் லாபகரமான ஒரு தொழிலாக கொண்டு போகலாம் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இப்போது இந்த கிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ விலைக்கு தராங்கன்னா இதனோடய ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது ரூபா ஆனால் இவங்க கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதுலேயே மானியம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அவங்க எவ்வளோ பார்த்திங்கன்னா மானியம் வந்து முந்நூற்றி பத்து ரூபா உங்களுக்கு மானியமாக உங்களுக்கு திரும்ப தந்துடுவாங்க உங்கள் இதுக்கு சரிங்களா இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்க தான் பார்க்கணும் இப்போ இந்த கிட் வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ன்றது சொல்லிட்டா இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண்மை துணை அலுவலகம் அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிட் கிடைக்கும் ஹ்ரிக்கல் ஹெட் ஆஃபீஸ் இங்கேயும் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் போயிட்டு கேட்டு பாருங்க இதில் வந்துட்டு தான் விஷயங்கள் நம்ம இப்போ இந்த கிட்டு வாங்க போகிறோன்னா நம்ம என்னெல்லாம் வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா இதுக்கு ஆதார் கார்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எத்தனை வாங்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்டுக்கு ரெண்டு கிட்டு தருவாங்கன்னு சொல்லிவிட்டேன் இல்லைங்களா அவ்வளோதான் இதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த கிட் கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கி அழகாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு தோட்டத்தை போட்டுடலாம் இந்த டெரஸ் கார்டன் கிட் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலையுமே கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஆஃபீஸில் போயிட்டு இந்த வேளாண்மை துணை அலுவலகத்தில் கேட்டாலும் உங்களுக்கு இந்த கிட் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த தோட்டத்தை உருவாக்கி உங்களுக்கான ஒரு வழியை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இது வந்துட்டு ஒன்லி வந்துட்டு சாப்பிடக்கூடிய விஷயங்களும் கிடையாது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயமும் கூட இது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பெண்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணி அவங்க லைஃப்பில் சக்ஸஸாக நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெரஸ் கார்டன் கிட் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பாய்